இதெல்லாம் இருக்கிற கண்டிஷன் கொடுத்துருவோம், 500 ரூபா 300 ரூபாய்க்கு வித்துருவோம். அவங்களுக்கு வந்து வந்த பொருள் வந்து பிடிக்கல, இதை விட பெருசு வேணும்னா செஞ்சும் கொடுப்பேன். ஹோம் தியேட்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லேப்டாப், டிவி அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வச்சிருக்காங்க. நம்ம கடைக்கு வாங்க, வாங்கணும்னு வர வேண்டாம், வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சா எடுத்தா போதும். ஒவ்வொரு பொருளை வந்து முதல்ல விட கம்மியாக கொடுப்போம். ஸோ உள்ள போய் பார்த்தா வந்து 30,000 ரூபாய் பொருள் 6,000 ரூபாய் கொடுக்குறாரு, 10,000 ரூபாய் பொருள் 1,000 ரூபாய் கொடுக்குறாரு. ஒரே ஷாக் ஆயிருச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் நம்ம இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஎஸ் ட்ரேடர்ஸ்ன்ற ஒரு யூஸ்ட் ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கும். ஸோ இந்த ஃபர்னிச்சர் ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பொள்ளாச்சி மெயின் ரோட்லேயே ஆத்துப்பாளையத்தில் இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இதான் மெயின் ரோடு, பொள்ளாச்சி மெயின் ரோடு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பின்னாடி இருக்குது நம்ம ஷாப்பு தான், கேஎஸ் ட்ரேடர்ஸ்ன்னு இருக்கும். இங்கே பக்கத்தில் வந்து நிறையா ஃபர்னிச்சர் ஷாப் இருக்குது, பட் பர்டிகுலராக இங்கே எதுக்கு வந்தேன்னா ரேட் எல்லாமே இங்கே கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்துட்டு நான். உள்ளே வந்து நிறைய யூஸ்டு ஃபர்னிச்சர்லாம் வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பையிங் செல்லிங் ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் இங்கே வந்து கால் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எதாவது சேல்ஸ் பண்ணணுன்னாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மேலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஒரேடி அடிச்சிருங்க. இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம லொக்கேஷன் என்னென்னா ஆத்துப்பாளம், கோயம்புத்தூர் உட்கரத்தில் வந்து 2 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா ஆத்துப்பாளம், பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருக்குது, கடப்பேர் கேஎஸ் டேரஸு. நம்ம என்ன பண்ணுறோம்னா யூஸ்டு ஃபர்னிச்சர் பண்ணிகிட்ருக்கோம், பழைய ஃபர்னிச்சர் வாங்குகிறோம் விற்கிறோம். நம்மள்ட்ட எல்லாமே வந்து பாதி விட கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1,000 ரூபாவுடைய ஷோரூம் ரேட்டு வந்து நம்மள்ட்ட ஒரு 300 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு 25,000 ரூபா பொருள் வந்து ஒரு 12 ரூபா 16 ரூபாய்க்கு கிடைக்கும். அந்த மாதிரி பொருள் நிறைய இருக்குது, வாங்க உங்களுக்கு நிறைய காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த டைனிங் டேபிள் இது 4 சேர் இருக்குது. இது ஷோரூம் ரேட்டு வந்து 10,000 ரூபா ரேஞ்சு, 9 ரூபாலேருந்து 10 ரூபா எல்லா ஷோரூம்லையும் விற்கிறாங்க. நம்ம வந்து இது ரீஒர்க் பண்ணுறோம், வாங்கிட்டு வந்து பெயிண்டிங் பண்ணி மைக்கை ஒட்டியெல்லாம் பண்ணுறோம். நம்மள்ட்ட வந்து 5 ரூபாலேருந்து 6 ரூபா ரேட்டு, அவ்வளோதான். பாருங்கள் இது கம்ப்யூட்டர் டேபிள், ஷோரூம் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,500 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நம்மள்ட்ட ஒரு 600 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் விற்போம், அது குவாலிட்டியை பொறுத்து. நல்லதாக இருந்து 800 ரூபா, கம்மியாக இருந்து 500 ரூபாய்க்கு விற்போம். இந்த சேர் பார்த்திங்கன்னா ஷோரூம் ரேட் வந்து 10,000 ரூபா இருந்துச்சு, அந்த நம்மள்ட்ட வந்து 1,800 ரூபாய்க்கு நம்ம இது கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த சேர் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இது 4,500 சேரில் பொருள், இது 1,200 ரூபா 1,000 ரூபாய்க்கு நம்ம கொடுப்போம். கம்மியாக இருந்தால் 500 ரூபாய்க்கு கிடைக்கும். இப்போ இந்த பீடியூ பரல சேர் இதெல்லாம் பாருங்கள், 800 ரூபா தான் நம்மள்கிட்ட. இது நம்ம நியூவாக செஞ்சுட்ருக்குறோங்க. ஸோ நம்ம மொபைல் ரேக்கு இது ஒன்று 4 ஃபீட்டு, இது நம்ம ஒரு 7,000 ரூபா ரேஞ்சுக்கு நம்ம கொடுத்துருவோம். இது செஞ்சே விற்கிறோம். புதுசு வந்து ஒரு 1,000 ரூபாய் 4 அடி 3,000 ரூபாய் 4 அடி 3,000 ரூபாய்க்கு வியாபாரம் வந்து நிறைய பொருள் எடுக்கும் போது முன்னப்பட பார்க்க மாட்டோம், ஒண்ணு லாபம் இருக்கும் ஒண்ணு நஷ்டம் இருக்கும். ஒவ்வொரு பொருளை வந்து முதல்ல விட கம்மியாக கொடுப்போம். ஆமாம், இடங்காலி பண்ணணும் கொடுத்துருவோம், நேரத்தை பொறுத்து கொடுப்போம். வியாபாரம் அப்படித்தான். டெலிவரி வந்து நம்மளோட ஆட்டோ நிறைய இருக்குங்க, எங்கே வேணா கூட இறக்கி கொடுத்துருவோம். சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும். ஆமாம், இறக்கி கொடுத்துருவோம். ரெண்டாவது ஆட்டோ டிரைவர் நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம டிரைவர்லாம் அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்ல ரோடு பண்ணுவாங்க. சரி, இந்த பீரோலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்லா பக்காவாக பெயிண்டிங் பண்ணி வந்து ஒரு 4 ரூபா 3 ரூபா எல்லா ரேஞ்சுக்கும் கொடுத்துருவோம். இது ஷோரூம் வேணா 9,000 ரூபா பக்கம் வருது பீரோ. கண்டிப்பாக 48 கிலோ பக்கம் வெயிட் இருக்கு இந்த பீரோ. ரெண்டு பேருக்கு நல்ல ஆள் வேணும். பின்ன இந்த பாருங்க, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது நம்மளே செய்யற டேபிள், இது நம்ம செஞ்சது. ஆமா ஆமா ஆமா, இது ஒரு 3,000 ரூபாய்க்கு இந்த ரேஞ்ச் கொடுத்துருவோம்.
இருக்கு. இதோட பிராண்டட் ஆமா, அதாவது அந்த வுட் வந்து நல்லா இருக்கும். இது வந்து ஷோரூம்ல செஞ்சு வச்ச பேலன்ஸ் பீஸ். இது நம்ம கொண்டு வந்து சின்ன சின்ன வேலை செஞ்சு கொடுப்போம். பின்ன பாருங்க, இந்த சோஃபால இருக்குல்ல, இந்த சோஃபா வந்து 28,000 பக்கம் ஷோரூம்ல விற்கிறாங்க. 28,000? ஆமா, இது செட்டு. ஆமா ஆமா, செட்டு வந்துடும். ஆமா, நம்ம இது என்ன பண்றோம்னா ரீவொர்க் பண்றோம். ரீவொர்க்னா ஃபுல்லா ஃபோம் போட்டு எல்லாமே பூஸ்ட் பண்றோம். பூஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ₹12 அந்த ரேஞ்சுக்கு நம்ம இது கொடுத்துருவோம். ₹12 28,000 உள்ள பொருள் வந்து ₹12 கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே, நேரில் வரும்போது அதுவும் 10,500 பார்த்து கொடுத்துருவீங்க நீங்க. அது சூழ்நிலை பார்த்து வியாபாரம் வியாபாரம் கண்ட வரலாம். ஓகே ஓகே, பரவாயில்ல, ரேட் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது உங்ககிட்ட. ஆமாம், பாருங்க, இது இது வந்து ₹2,500 தாங்க, ஃபுல் ரெக்கரான இது. ஆனால் இது யூஸ்டு. ஓ ஓ, நல்லா இது ரெண்டு பேருக்கு வர்றது பாருங்க, செம்ம சாஃப்டாக இருக்கு இது. ஃபுல் ரக்கரானுங்க இது. எவ்வளோ நேரம் வேணா உட்காந்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஓகே, அப்படியே இங்கே நிறைய ஃபர்னிச்சர் அப்படியே வச்சிருக்காங்க சோபா இதெல்லாம். ஓகே, இதெல்லாம் அப்படியே ப்ரைஸ் எவ்வளோ வருது? இது வந்து 25,000 ஷோரூமில், நம்மகிட்ட வந்து 11,500 கொடுத்துருவோம். எவ்வளோ சொன்னீங்க? 11,500 இது கொடுத்துருவோம். ஓ, செம்மையாக இருக்கேன். எப்படிங்க உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதா இவ்வளோ ரேட்டு கொடுக்குறீங்க? இல்லைங்க, நம்மளோட நம்ம இதில் செகண்ட் ஹேண்ட் 1,000-1,500 வாங்கிட்டு வருவோம். ஒரு 7,000-8,000 செலவு பண்ணுறோம். செலவு அந்த கேஷ் கிடச்சா போதும். ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நம்ம அப்படியே விற்றுருவோம். 2,000 வாங்கிட்டு வரோம், 3,000 விற்றுருவோம். இதே வந்து நம்ம வந்து 2,000 வாங்கிட்டு வந்து ஒரு 5,000 செலவு பண்ணால் 7,000 ஆச்சு. ஒரு 9,000-10,000 விற்போம். அது மாதிரி தான் இதெல்லாம். சின்ன டவுட் இருந்தால், இப்போ வந்து இந்த மாதிரி ஃபர்னிச்சர்லாம் வந்து எப்போ ஏன் கொடுக்குறாங்க? அதாவது ஏதாவது வீடு காலி பண்ணிட்டு போகும்போது கொடுக்குறாங்களா? ஊர் ஷிஃப்ட் ஆகும்போது எல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு? பல வகையில் இருக்கு இந்த இந்த பிஸ்னஸ்ஸு. ஒன்று வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணி போகிறவங்க வந்து கொடுப்பாங்க, வீடு மாற்றுறாங்க, அந்த வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லி கொடுப்பாங்க. இன்னொருத்தர் வந்து வெளியூர் போகிறாங்க இல்லையா, வெளியூர் போகும்போது இந்த பொருள் கொண்டு போக முடியும். சென்னை போனால் 20,000 வந்து வாடகையாகும், அதுக்கு இங்கே கொடுத்துட்டு அங்கே போய் பூஸ்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லி போகிறவங்க உண்டு. அது மாதிரி செகண்ட் பொருளுக்கு சில பொருள் வந்து அவங்க வேண்டாம் வேறு பொருள் வாங்கிக்கலாம்னு சொல்லி கொடுப்பாங்க. அது ரொம்ப டேமேஜாக இருந்ததுன்னா நம்ம ரீஒர்க் பண்ணுவோம், நல்லா இருந்தால் அப்படியே விற்றுருவோம். சொல்லி வைப்போம் எது இருந்தால் இது உண்மை நிலை. பாருங்கள், இதெல்லாம் ஃப்ரேம்லாம் இது வந்து யூஸ்டு ஃப்ரேமு, ஆனால் துணி எல்லாம் துணி ஃபோமு டேப்பு எல்லாமே ஃப்ரெஷ்ஷு. புரிஞ்சுதா? நான் கேரண்டி கொடுத்தே விற்பேன். நான் பண்ணி வச்ச பொருள் இதெல்லாம். ஆனால் பழசுனா பழசுன்னு சொல்லுவேன், புதுசுன்னா புதுசுன்னு சொல்லுவேன். ஆமாம், அது உண்மையை சொல்லவே விற்போம். ஏன்னா நம்ம விற்கிறதே செகண்ட் பிஸ்னஸ்ஸு. இதில் வந்து குத்தா குறா இது சொல்லுவோம். எங்களை குத்தம் சொல்லி யாரும் வாங்கினா ஒத்துக்க மாட்டேன். ஆமாம் ஆமாம், பொருளை குத்தம் சொல்லி நான் வந்து யார்ட்டையும் வாங்கவும் மாட்டேன், யார்ட்டையும் விற்கவும் மாட்டேன். புரிஞ்சுல? அதான் நம்ம கேரட். அப்படியே இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருதுங்க? பாருங்க, அந்த சோஃபாலாம் வந்து 9,000 சோஃபா. ஆமாம், அந்த வெள்ளையே இருக்கலைங்க, ஒயிட்டு, அது 9,000. அந்த ப்ளூ வந்து 9,500. ஆமாம், இந்த பீஸ் வந்து அதே 9,000 ரேஞ்சு. இதா இதுவும் வந்து 9,000 அந்த ரேஞ்சு. அந்த ஒயிட்டு 10 ரேஞ்சு. எல்லாமே காம்போ, எல்லாம் வந்து 3+1+1. மூணு பேர் உட்கார்றது, ஒரு ஆள் உட்கார்றது, ரெண்டு நல்லா பக்கா ஒர்க் பண்ணி வச்சிருக்க பொருள். இது வந்து 3 மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கோம், அது 5. இப்போ இந்த மாதிரி கப்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய நம்மகிட்ட வரும். இந்த ஆஃபீஸ் கப்போர்ட்ஸ் எல்லாம் ஒரு 3,000 வரைக்கும் 8 பீஸ். ஆஃபீஸ் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க, ஏதாவது போர்டு பூஸ் வாங்கணும், ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னா தாராளமாக இங்கே அண்ணன் கடைக்கு வாங்க, கம்மியாக தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி இந்த துணி பொம்மைங்களும் விற்கிறீங்க நீங்கள்? ஆமாம், இந்த துணி பொம்மைங்க. ஆ, கண்ணாடி போட்ட விலை வேற. பாதி பண்ற எல்லாமே இங்க கார்பன் இருக்காங்க. கடல் மாதிரி இருக்கீங்க. அவ்வளோ பர்னிச்சரோட இது வச்சுருக்காங்க, வுட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ எல்லாமே வந்து நீங்கள் இங்கே ரெடி பண்ணிடுறீங்க? எல்லாம் பண்ணிடுவோம், எல்லாமே பண்ணிடுவோம். உங்களுக்கு என்ன வேணும், பழைய சீபார்லேருந்து எல்லா பொருளையும் எங்களை கிடைக்கும். யூஸு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் பக்காவான கண்டிஷனில் நீங்கள் கொடுக்குறீங்க? ஆ, இதுவும் சொல்லிடுறேன், நான் வந்து பழசத்தை மெயினாக வாங்கிட்டு இருக்கேன், என்ன பழசாக இருந்தாலும் வாங்கிடுவேன்.
ஃபர்னிச்சர் ஐட்டம் வந்து எது இருந்தாலும் வாங்குவோம் விற்கும் அதுதான் நம்ம ஒர்க்கு. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து வந்த பொருள் வந்து பிடிக்கல இதை விட பெருசு வேணும்னா செஞ்சும் கொடுப்பேன். அதே மாதிரி உங்ககிட்ட ஏதாவது பொருள் இல்ல கேட்டு வர்றாங்க ஏதாவது பொருள் இல்ல அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதெல்லாம் பண்ணி கொடுப்பேன். அதெல்லாம் எங்க ஹோல்சேல் கடையில் வாங்கி கொடுப்போம். எங்க ஹோல்சேலா இருக்கோ ஸ்டீல் வேணுமா ஹோல்சேலா வாங்கி கொடுப்போம். ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை இல்லையா. ஏதாவது சேல்ஸ் பண்றாங்கனாலும் நீங்க நேரா தான் போய் எடுத்துட்டு வந்துடுறீங்க. நான் வந்து மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. அனுப்புனா நம்ம ரேட் சொல்லிடுவோம். வண்டி விட்டு தூக்கிட்டு வந்துடுவேன். பேமெண்ட் வண்டியில் அனுப்பிச்சு விட்டுருவோம். இல்லை சில பொருள் வந்து நம்ம போட்டால் அழகாக இருக்கும் நேரில் பார்த்தா மோசமாக இருக்கும். அப்போ வந்து நேரில் பார்ப்பேன்னு சொல்லுவோம். பார்த்து போட்டு ரேட் அங்கே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவேன். பசங்க போய் தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே துணி கடைக்கு தேவையான டூல்ஸு அக்சசரிஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் வெளியில் வந்து ஃபர்னிச்சர் தான் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அக்சசரிஸ்லாம் இங்கே வேணுனாலும் அண்ணா வந்து தனியாக இங்கே ரூம் வச்சுருக்காங்க. இதில் ஃபுல்லாக அப்படியே எல்லா ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஓகே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு எலக்ட்ரிக் ஐட்டம் இருக்குது, ஹோம் தியேட்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லேப்டாப்பு, டிவி அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வச்சுருக்காங்க. நீங்கள் நேரில் வந்து எது வேணாலும் இங்கே வந்து அண்ணன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. பழைய டிவியிலேருந்து பாருங்க நம்ம இது வரைக்கும் இருக்குது. ஹீட்டர் பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஓ, அந்த துணி இது சுடுதண்ணி சுடுதண்ணி வர ஹீட்டர் பாக்ஸ், சுடுதண்ணி வைக்கிற ஹீட்டரு. பழைய கம்ப்யூட்டர் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். தேவையான நீங்கள் வந்து 300 ஸ்கொயர் ஃபீட்டு யார் இருந்தாலும் கம்மியாக பண்ணி தருவாங்க. ஆனால் நான் வந்து 220 250 ரூபாய்க்கு உங்கள் சைட்லேயே ஃபிட் பண்ணி கொடுத்துருவேன். இது வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வீல் சேர்னா இந்த சேரில் 8000 ரூபா 9000 ரூபா ஆகுது. உங்களுக்கு ஏதாவது இது நல்ல நல்ல அலுமினியம் குவாலிட்டி உள்ளது. இது நல்ல கண்டிஷன் உள்ள பீஸை வந்து நம்ம வந்து ஒரு 1500 ரூபா ரேஞ்சுக்கு இதுவும் நம்ம கொடுப்போம். ஆமாம். பாக்கி பாதியில் இப்போ 15 இருக்கு. இல்லை ஒரு 5 தான் யூஸ் ஆகும். அந்த 5 விற்றுருவோம். ஓகேங்கண்ணா. இது என்ன ஐட்டங்கண்ணா? இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. இது சூப்பர் மார்க்கெட். இது வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே வச்சுக்கலாங்க. டபுள் சேர் டிஸ்பிளே வைக்கிற மாதிரி 4 ஹைட்டு 4 அகலம் எல்லாமே டூலமம் கிளாஸு. எவ்வளோ வேணும் பொருள் வச்சுக்கலாம். ரெண்டு பக்கம் டிஸ்பிளே ஆகும். ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்குது. கடைக்கு நடுவில் வச்சுட்டா ரெண்டு சைடுமே பர்ச்சேஸ் பண்ணுறோம். ரெண்டு பக்கம் வச்சுக்கலாம். சரக்கு துணி கடைக்கும் வச்சுக்கலாம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வச்சுக்கலாம், எல்லா இடத்துக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப கம்மியாக நம்ம கொடுத்துருவோம். ஒரு 6000 ரேஞ்சுக்கு நம்ம இதை கொடுத்துருவோம் சார். 6000? உண்மையில சொல்றேன். நீ கேட்ட கொடுத்து இவ்வளோ பெருசு 4 ரெண்டு பீஸ் இருக்குது. ஆமாம் ஆமாம். ஒரு 6000 நான் தந்துடுறேன் உங்களுக்கு. ஏன்னா இது 25000 மதிப்புள்ள பொருள். எல்லாமே தேக்கு. ஒரு ஃபுல் மரமே இருக்கு. 2.5 சதுரம் மரம் இருக்கு இதில். நான் தந்துடுவேன். நமக்கு இடம் அடைஞ்சலா இருக்கு. அவ்வளோதான். பாருங்க, கடைக்கு இடைஞ்சலா இருக்கும் சொல்லிட்டு அவ்வளோ கம்மியாக கொடுக்குறாரு அண்ணா. நம்ம கடைக்கு வாங்க. வாங்கணும்னு வர வேண்டாம், வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சா எடுத்தா போதும். வந்து பார்த்தா தான் இது வாங்கலாமா வேண்டாமா லாபமா நஷ்டமா உங்களுக்கு தெரியும். வேற ஒன்றும் இல்லை. வந்து பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சார் எல்லாருமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ சீப்பாக வந்து சொன்னாங்க. நானே கூட எதிர்பார்க்கல. யதார்த்தமாக வந்தேன் நான். ஸோ உள்ளே போய் பார்த்தா வந்து 30000 பொருள் 6000 கொடுக்குறேன்றாரு, 10000 பொருள் 1000 கொடுக்குறேன்றாரு. ஒரே ஷாக் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் இங்கே ட்ரை பண்ணுங்கள். சாரோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ கேட்டிங்கனாலும் அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏதாவது சேல்ஸ் பண்ணணுன்னாலும் சாரோட நம்பருக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நேரில் வந்து பார்த்து ரேட்டுக்கு பேசி வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி தானே சார்? ஓகே. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. நீங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நான் உங்கள் தமிழ் வாகர். பை.